கிராமம். அங்க வந்து ஒரு ஐயனார் கோயில். ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே திரண்டு இருக்காங்க. அத்தனை பேரும் காலையில வந்து சிற்றுண்டியா இருந்துட்டு மறுபடி போது போது வழிபடுகிறார்கள், இயற்கையை வழிபடுகிறார்கள். கடைசியா வந்து நதியினுடைய கணைக்கு வந்து நதியை வழிபடுகிறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைச்சிருக்காங்க. இத வருஷா வருஷம் அவங்க கொண்டாடுறாங்க. அப்படின்னும் போது மக்கள் இன்னும் இயற்கையை வந்து நேசிக்கிறார்கள், விளையாடி என்னுடைய எழுதுவதும் படிப்பதற்குரிய ஆற்றலை நான் திருவையாறில் தான் துவக்கினேன் என்று அது மிக உயரிய இடத்திற்கு என்னை அழைத்து வந்தது. இந்த பூஜையில் கலந்து கொள்ள எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அருமையான ஒரு காலை உணவு, நல்ல வரவேற்பு, கிராம மக்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த விழாவில் கலந்து கொண்டது. மரங்களை, செடிகளை, கொடிகளை வணங்கித்தான் நம்முடைய வழிபாடுகள் எல்லாமே அந்த காலத்தில் ஆரம்பித்தது. அதுவும் குறிப்பாக கிராமங்களில் வனபோஜனம் என்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அந்த நிகழ்ச்சியானது ஒன்று ஆடி மாதத்தில் நடைபெறும் அல்லது கார்த்திகை மாதத்தில் நடைபெறும். இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஆடி மாதத்திலே இந்த நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் வெறுமன இயற்கையோடு இயந்த மனிதனுக்கு எதெல்லாம் பயன்படுமோ அதையெல்லாம் வைத்துக் கொண்டு இவர்கள் இங்கே வழிபாடு செய்கிறார்கள். பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் ஏழு புண்ணிய நதிகள். அந்த ஏழு புண்ணிய நதிகளில் தென் இந்தியாவை பொறுத்தவரையில் காவேரியும் கோதாவரியையும் முக்கியமாக அந்த நதிகளிலே சேர்க்கிறார்கள். அந்த காவேரி நதிக்கு அதனுடைய கரையோரமாக இன்று இறை வழிபாடானது வனங்களை எல்லாம் வழிபட வேண்டும் என்கின்ற நோக்கிலே இயற்கை வழிபாடாக இங்கே மேலதாளங்களோடு மட்டுமல்லாமல் நாட்டியத்துடனும் இங்கே நடைபெறுவதை கண்டு கழிக்கக்கூடிய கிராமவாசிகள் எல்லோருமே இயற்கையோடு ஏந்து தங்களுடைய வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம தஞ்சை மாவட்டம் வந்து விவசாயத்தை சார்ந்த மாவட்டமாக இருக்கனால விவசாயம் செழிக்கணுங்கிறதுக்காக இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாங்கள் இந்த இயற்கை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கோ பூஜை நடக்க போகுது, மர வழிபாடு நடக்க போகுது. கண்ணன் பேராசிரியர் வந்து கண்ணன் சாமிகள் நாங்கள் சொல்லுவோம். அவர் வந்து எல்லாத்துக்கும் 108 மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரத்தின் மூலியமாக இந்த விவசாயம் செழிக்கிறதுக்காகவும் தொழில் வளம் பெறுகிறதுக்காகவும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் இப்போ நடத்த இருக்காங்க. எல்லாம் நடத்தி முடிச்சு கடைசியா வந்து நதி வழிபாடு பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ஆடு வாங்கி கொடுக்கறது, மாடு வாங்கி கொடுக்கறது இந்திய பண்பாட்டு அமைப்பு செஞ்சுட்டு இருக்கோம். இந்திய பண்பாட்டு அமைப்பு மூலியமா டெய்லி வந்து இப்ப 108 பேருக்கு அன்னதானம் புளியம்பட்டியில தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் வர்றாங்க, வந்து வழிபாட்டுல கலந்துக்கிறாங்க. இந்த பகுதி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வழிபாடு நடத்துறாங்க. பண்டை தமிழர்கள் ஆற்று நாகரிகத்தின் அடிப்படையில் வந்தவர்கள். அதனாலே அந்த ஆற்றை புனிதமாக கருதுவது நம்முடைய மரபு, நம்முடைய பண்பாடு. எனவே அந்த ஆற்றை
இன்று எங்கு பார்த்தாலும் சாய கழிவுகள். நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நம்ம பகுதியிலே ஓடக்கூடிய ஆற்றை நாம் புனிதமாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று பார்த்தால் ஆற்றில் அவ்வளவு பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகள் இருக்கின்றன. ஆற்றின் அடிப்படையிலே தான் நம்முடைய உழவு தொழில் இருக்கிறது. கதிரவு பூஜை பண்ணோம், கோபூஜை செய்திருக்கிறோம், பாம்புக்கு ஒரு பூஜை பண்ணுகிறோம், இவ்வளவு மரத்திற்கு பூஜை பண்ணுகிறோம். ஏன் இந்த இயற்கை வழிபாடு என்று சொன்னால், ஒரு உதாரணத்தை நான் புள்ளி விவர அடிப்படையில் சொல்லுகிறேன். ஒரு சாரை பாம்பு அது உழவனுக்கு எப்படி உதவி செய்கிறது என்று சொன்னால், ஒரு எலி வருடத்தில் 1 கிலோ உணவு தானியத்தை உண்கிறது. 1000 எலிகள் கிட்டத்தட்ட நமக்கு 10 டன் உணவை உழவனிடமிருந்து பறித்து கொள்கின்றன. ஒரு சாரை பாம்பு புள்ளி விவர அடிப்படையில் வருடத்திற்கு 1000 எலிகளை பிடித்து உண்கிறதாம். இது இயற்கையினுடைய சுழற்சி. அப்போ ஏறத்தாழ 3 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரை உழவனுக்கு நன்மை செய்கிறது ஒரு பாம்பு. ஆக நம்முடைய வாழ்க்கையே இயற்கையை ஒட்டித்தான் அமைகிறது. நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவன் அந்த காலத்திலே சொன்னான். ஒவ்வொரு மனிதனும் நம் 6 குலம் கேடு எதுவாக இருந்தாலும் சரி, தண்ணீரை மதிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்னும் 20-30 ஆண்டுகளில் உலகத்தில் இந்த தண்ணீருடைய தேவை மிக அதிகமாக தேவைப்படும். அதனால் இந்த இயற்கை பூஜையானது ஆவினங்களை காக்க வேண்டும், பசுக்களை காக்க வேண்டும். அதே போல் மரங்கள், ஒரு நாட்டினுடைய வளத்திலே 30% காடுகள் இருக்க வேண்டும். பெரும் மரங்கள் 120 வருடம், 130 வருடம், 1000 வருடங்கள் இருக்கக்கூடிய மரங்களும் இருக்கின்றன. எனவே அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏராளமான மரங்களை நட வேண்டும். அதனால இந்த பூஜையானது, இந்த கொள்ளிட ஆற்றை நாம் வந்து மரியாதையோடு வணங்குகிறோம் என்பதற்காக. மனம் பரப்பி சொன்னார் வயசெல்லாம் காண்பணி வாழ்த்தாங்க.